சாம்சங் நிறுவன தொழிலாளர்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் மணிகண்டன் நிகழ்ச்சி. மணிகண்டன், விவரங்கள். கண்டிப்பாக, காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காசத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் 9ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தினை அறிவித்திருந்தனர். அந்த வகையில் தொடர்ந்து இன்று 25வது நாளாக இந்த தொடர் வேலை நிறுத்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே 5 முறை நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் தொடர்ந்து இந்த வேலை நிறுத்த போராட்டமானது நடந்து வருகிறது. இதன் காரணமாக இன்று திருப்புரம்பூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள தொழிலாளர் துறை அலுவலகத்தில் 6வது கட்ட பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்தில் தொழிலாளர் துறை இணை ஆணையர் ரமேஷ் மற்றும் கமலக்கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. இதில் சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் மாநில தலைவர் சவுந்தரராஜன், அதே போல சிஐடியு மாநில செயலாளர் முத்துக்குமார் ஆகிய நிர்வாகிகள் கலந்திருக்கிறாங்க. அதே போல போராட்ட குழு தொழிற்சாலை நிர்வாக குழு சார்பாகவும் அந்த நிர்வாக குழுவினரும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்திருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.